ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக நம்ம பொது தமிழ் அனாலிசிஸ் தான் கன்டினியூஸாக பார்த்துட்டே வரோம். ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணி தான் எல்லா எக்ஸாம்லையும் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து அதை சார்ந்து தான் வந்து கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கேட்ட கொஸ்டினே பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து ரிப்பீட் ஆகும். நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வந்து அனலைஸ் பண்ணி படித்தீங்க அப்படின்னாலே அதிகமான மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். நம்ம அதனால தான் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இந்த மாதிரி அனாலிசிஸ் வீடியோ வந்து போட்டுட்டே வரோம். ஓகே, வாங்க பார்ப்போம். முதல் க்வெஸ்சன் பாருங்கள். உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றும் காட்டும் காவியம் என திருவிகா எந்த காவியத்தை கூறினார்? நம்ம வந்து இதுக்கு முன்னால் போட்ட வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா இதே சேம் க்வெஸ்சன் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த க்வெஸ்சன் பேப்பர்லேயும் பார்த்தோம் அப்படின்னா இதே சேம் க்வெஸ்சனை திருவிகா அப்படிங்கிற பேர் இல்லாமல் வந்து கேட்டிருந்தாங்க. உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றும் காட்டும் காவியம் எது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா என திருவிகா எந்த காவியத்தை கூறினார் அப்படிங்கிற மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஒன்று தான், பெரிய புராணம். நம்ம வந்து ஈஸியாக ஞாபகிச்சுக்கலாம், உலகம் நமக்கு தெரிஞ்சதுலே எது பெருசு, உலகம்தான் பெருசு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உயிர், அப்படி தானே எல்லாத்துக்குமே பெரிய விஷயம் எது, கண்டிப்பாக உயிராக தான் இருக்கும். உயிர் அப்படிங்க ஒன்று பார்த்தோம் அப்படின்னா விலை மதிப்பல்லாதது, அப்போ பெரிய விஷயம். கடவுளும் பார்த்தோம் அப்படின்னா பெரிய விஷயம், கடவுளை மீறின சக்தி வந்து எதுவுமே இல்லை. அப்போ உலகம், உயிர், கடவுள் மூணுமே பெரிய விஷயம். அப்போ இந்த மூணையும் காட்டக்கூடிய காவியமும் பெருசாக தான் இருக்கணும், பெரிய புராணம், அவ்வளோதான். அப்போது சேம் க்வெஸ்சன் தான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்து எல்லாத்துலேயுமே ரிப்பீட் ஆகுது. அப்போ நம்ம வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு க்வெஸ்சன் பேப்பரை கரெக்டாக அனலைஸ் பண்ணி படித்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து மேக்ஸிமம் க்வெஸ்சன் வந்து படித்து முடிச்சிடலாம். ஏன்னா ஒன்று அதே க்வெஸ்சன் ரிப்பீட் ஆகும், இல்லை வந்து என்ன இலக்கணம் கேட்டாங்களோ அந்த இலக்கணம் சார்ந்து தான் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தும் கேட்பாங்க. நமக்கு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அப்படின்னாலே நம்ம இலக்கணத்தில் எல்லாத்தையும் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்கள், பொருத்தம் இல்லாத இணை அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. என்ன அப்படின்னா இப்போ வந்து இந்த நாளில் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கும், திண்மை வலிமை, ஆழி கடல், நோன்மை தவம், இன்மை இன்பம். ஸோ இந்த மூணு பார்த்தீங்க அப்படின்னா திண்மை அப்படிங்கிறது வலிமை. ஸோ திண்மையும் வலிமையும் ஒரே பொருள் தான். ஆழினாலும் கடல் தான், நோன்மை அப்படின்னாலும் தவம் தான். இங்கே இன்மை இன்பம் இது மட்டும் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து வித்தியாசமாக இருக்குது. மிச்சம் மூணுக்குமே அந்த அர்த்தத்தை அப்படியே வந்து வேற ஒரு சொல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. இன்மை மட்டும் ஆப்போசிட்டாக இருக்குது. இன்மை அப்படின்னா தமிழில் இல்லாமை அப்படிம்பாங்க. ஸோ இல்லாமை இன்பம் இது மட்டும்தான் வேறு வேறு பொருளில் இருக்குது. மிச்சம் மூணுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே அர்த்தத்தில் வந்து இருக்குது. அப்போ நம்ம வந்து ஈஸியாக ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. ஏன்னா மிச்சம் மூணு எப்படி கொடுத்துருக்காங்க, என்ன அர்த்தமோ அதுக்கான இன்னொரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. ஏல மட்டும்தான் பார்த்தோம் அப்படின்னா பொருந்தாத ரெண்டு தினம் வந்து சேர்த்துருக்காங்க. அப்போ ஏ தான் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர். அடுத்தது பாருங்கள், நமஸ்காரம் என்று சாஷ்டாங்கமாக விழுந்தவனை ஆசிர்வதித்தேன். இதில் வந்து பிறமொழி சொல்ல நீக்கணும் அப்படிங்காங்க. இதில் நமஸ்காரம், சாஷ்டாங்கம், ஆசிர்வதித்தேன் இது எல்லாமே நமக்கு பார்க்கும்போதே தெரியுது. இதெல்லாம் வந்து பிறமொழி சொல் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து சமஸ்கிருத சொல் அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. நம்ம நமஸ்காரம் அப்படிங்கிறத வணக்கம் அப்படிமோ, சாஷ்டாங்கமா அப்படிங்கிறத நெடுஞ்சான் கிடையாக விழுந்தவனை ஆசிர்வதித்தேன் அப்படிங்கிறது நம்ம வந்து வாழ்த்தினேன் அப்படிமோ. அப்போ நம்ம வந்து ஆப்ஷனை ரீட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். வணக்கம் என்று நெடுஞ்சான் கிடையாக விழுந்தவனை வாழ்த்தினேன், இதான் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர். மிச்ச ரெண்டுலாம் பார்த்தோம் அப்படின்னா ஆசிர்வதித்தேன் அப்படிங்கிறது அப்படியே வந்து இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான ஆன்சர். பணிந்தவன் ஆப்ஷன் ஏல பாருங்கள், வணக்கம் என்று பணிந்தவனை வாழ்த்தினேன். அது வந்து சாஷ்டாங்கமாக விழுறது அப்படிங்கிறது பணிந்தது வந்து கிடையாது, அது வந்து சாஷ்டாங்கமாக விழுறத வந்து நெடுஞ்சான் கிடையாக அப்படிமோ. ஸோ அப்போ இந்த பணிந்தது அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா தவறான வார்த்தை. ஏன்னா பணிந்தது அப்படின்னா அடி பணிகிறது அப்படிங்கிற மாதிரி வந்து அர்த்தம். ஸோ இது சாஷ்டாங்கமாக விழுறது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து நம்ம விருப்பத்தோடு வந்து விழுறது, ஒரு ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக, ஒரு மரியாதை செல்றதுக்காக விழுறது தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சாஷ்டாங்கமாக நெடுஞ்சான் கிடையா அப்படிமோ. அப்போ பணிந்தவன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா தப்பு. அப்போ எது கரெக்டான பொருள்னு பார்த்தோம் அப்படின்னா வணக்கம் என்று நெடுஞ்சான் கிடையாக விழுந்தவனை வாழ்த்தினேன். அடுத்து பாருங்கள், இந்த வேர் சொல் யாது அப்படிங்கிற கேள்வியும் எல்லா எக்ஸாம்லேயும் கண்டிப்பாக குறைஞ்சது ரெண்டாவது வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வருவான் அப்படிங்கிறதோட வேர் சொல் வந்து வா அப்படிங்கிறதான்.
ஸோ வா அப்படிங்கிறதான் பார்த்தோம் அப்படின்னா வா, வருவார், வருவார்கள், வருவாங்க, நம்ம சொல்லக்கூடிய எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த வா அப்படிங்கிறதான் வேர் சொல். அதுலேருந்து வந்து தான் வருவான், வருவாள், வருவார்கள், வருவாள், வருவா எல்லாமே வந்து அந்த வார்த்தையிலேருந்து தான் வந்திருக்கு. வா அப்படிங்கிற அந்த சொல்லிருந்து தான் பார்த்தோம் அப்படின்னா எல்லா வார்த்தையும் வந்து உருவாயிருக்கு. அப்போ வா தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து வேர் சொல் அப்படிங்கிறது. அடுத்தது பாருங்கள், சிலப்பதிகாரம் தமிழில் முதன் முதலில் தோன்றிய காப்பியமாகும். இதனை குடிமக்கள் காப்பியம் என அறிஞர் போற்றுவர். நாலு ஆப்ஷனும் பாருங்கள், இது வந்து ஒரு கேள்வியாக வந்து இருக்கு. அறிஞர் இதனை போற்றுவர், தமிழில் முதன் முதலில் காப்பியம் தோன்றியது, குடிமக்கள் காப்பியம் என்றால் என்ன, தமிழில் குடிமக்கள் காப்பியம் என அறிஞர் போற்றியது எந்த நூல் என்ன அப்படின்னா வந்து ஒரு விடையை கொடுத்துட்டு அந்த விடைக்கான கேள்வி என்ன. இந்த கொஸ்டின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லா எக்ஸாம்லேயும் வந்து இருக்கும், நம்ம வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா, சிலப்பதிகாரம் தமிழில் முதன் முதலில் தோன்றிய காப்பியமாகும், இதனை குடிமக்கள் காப்பியம் என அறிஞர் போற்றுவர். ஸோ கீழே அந்த நாலாம் ஆப்ஷன் பாருங்கள், தமிழில் குடிமக்கள் காப்பியம் என அறிஞர் போற்றுவது எந்த நூல், இதான் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான முழுமையான ஒரு கேள்வியாக வந்து இருக்குது. ஸோ இந்த கேள்விக்கு தான் வந்து அந்த பதில் வந்து பொருந்தும். மற்றலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அறிஞர் எதனை போற்றுவார் அப்படின்னா அது வந்து அறிஞர் எதனை போற்றுவார், அவங்க வந்து குடிமக்கள் காப்பியத்தை வந்து போற்றுவாங்க, இது மட்டும்தான் இருக்குது. சிலப்பதிகாரம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எந்த நூல் அப்படிங்கிறதான் வந்து குறிப்பிடலை. ஸோ நாலாவதுல தான் பார்த்தோம் அப்படின்னா எதை போற்றுவாங்க அது எந்த நூல் ரெண்டையுமே வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ அந்த நாலாவதான் பார்த்தோம் அப்படின்னா சரியான பதில். அடுத்தது பாருங்கள், ஒருவர் பேசுவதை அவர் பேசியபடியே கூறுவது எவ்வகை தொடர். ஸோ ஒருத்தங்க பேசுகிறத அவங்க சொன்ன மாதிரியே சொன்னோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ரமேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இருக்கார், அவர் வந்து என்கிட்ட சொல்கிறார் நான் வந்து நாளைக்கு வரமாட்டேன் அப்படிங்கிறாரு. அதை நான் வந்து இன்னொருத்தங்கிட்ட சொல்லும் போது ரமேஷ் சொன்னார் நான் நாளைக்கு வரமாட்டேன், அவர் சொன்ன வார்த்தையை நம்ம வந்து அப்படியே சொல்கிறோம், அவர் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் என்ன சொன்னாரோ அதை வந்து வார்த்தை மாறாமல் அப்படியே சொல்கிறோம். அப்போ இதை நம்ம வந்து நேர் கூற்று அப்படிமோ. இங்கிலீஷில் வந்து டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் அதெல்லாம் வந்து படிச்சிருப்போம் அதான். ஸோ அப்போ ஒருத்தவங்க சொன்னதை நம்ம வந்து அப்படியே சொன்னோம் அப்படின்னா அது வந்து நேர் கூற்று. அடுத்தது பாருங்கள், திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் மொத்த எண்ணிக்கை, அதாவது அறத்துப்பாலில் எத்தனை அதிகாரம் இருக்குது அதான் வந்து கேட்டிருக்காங்க. திருக்குறளில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில கேள்வி கண்டிப்பாக வரும். ஒன்று பார்த்தோம் அப்படின்னா திருக்குறளோட வேறு பெயர் என்ன, திருவள்ளுவரோட வேறு பெயர் என்ன, அதுக்கப்புறம் வேறு மொழியில் யாரெல்லாம் மொழி பெயர்த்தாங்க, இல்லை மொழி பெயர்த்தவங்கள்லாம் கொடுத்துட்டு எந்த மொழியில் மொழி பெயர்த்தாங்க, இதை வந்து மேட்சில் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு பால்லையும் எத்தனை அதிகாரம் வந்து இருக்குது, அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால், ஒன்று ஒன்றுலையும் எத்தனை அதிகாரம் இருக்குது. ஸோ இதை சார்ந்த கேள்வி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. திருக்குறள் வந்து மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக எப்போதுமே அதிக கேள்வி வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டேட்டா தான், நீங்கள் இதை ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக படிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்து மார்க் வாங்கிடலாம். அடுத்தது பாருங்கள், தேவர் அணையர் கயவர் அவருந்தாம் மேவன செய்தலான், இதில் வந்து எந்த அணி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த குறளோட அர்த்தம் நமக்கு தெரிஞ்சாலே வந்து போதும். என்ன அப்படின்னா வந்து இப்போ வந்து தேவர்லாம் வந்து அவங்க இஷ்டப்பட்டதை இஷ்டப்பட்டபடி வந்து செய்வாங்க, அதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து கயவர்களும் வந்து செய்கிறாங்க. அப்போ வந்து கயவரும் தேவரும் ஒன்று அப்படிங்காங்க. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நம்ம புகழ்கிற மாதிரி பழிக்காங்க, புகழ்கிற மாதிரி பழிக்கிறதும் பழிக்கிற மாதிரி புகழ்கிறதும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படிமோ. ஸோ அதான் இங்கே வந்து அணியாக இடம்பெற்றிருக்கு. அப்போது வந்து ஒருத்தங்களை புகழ்கிற மாதிரி பழிச்சாலும், அதாவது புகழ்கிற மாதிரி தப்பாக பேசினாலும், தப்பாக பேசுகிற மாதிரி புகழ்ந்தாலும் நம்ம அதை வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படிமோ. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தலான் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து தேவர் வந்து அவங்க இஷ்டப்பட்டது போலவும் செய்வாங்க, கயவரும் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி பண்ணுறாங்க. அப்போ வந்து கயவரும் தேவரும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி வந்து குறிப்பிடுதாங்க. அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், தமிழக அரசு எந்நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்துள்ளது, தை ரெண்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா காமன் ஃபேக்ட், நமக்கு சமச்சீர் புக்கிலே பார்த்தோம் அப்படின்னா
அங்கங்கே பாக்ஸ் பண்ணி தெரிந்து கொள்வோம், அறிந்து கொள்வோம், உங்களுக்கு தெரியுமா அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஏற்கனவே அதை மட்டும் கட் பண்ணி ஒரு PDF-ஆகவும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அதை பேஸ் பண்ணியே நிறைய ஃபேக்ட் வந்து கேட்பாங்க. அதையும் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக வந்து படிச்சுக்கோங்க. இந்த க்வெஸ்சன் பாருங்கள், நம்ம வந்து முதல்ல பொருந்தாத சொல் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தோம். அதே க்வெஸ்சனை அதே எக்ஸாமில் மேட்ச்லேயே வந்து கேட்டிருக்காங்க. நம்ம அதனால தான் எப்போதுமே வந்து சொல்லுவோம், உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் தெரியல அப்படின்னா உடனே ஏதோ ஒரு ஆப்ஷனை வந்து மார்க் பண்ணாதீங்க. 100 க்வெஸ்சனையும் தமிழில் வந்து ஃபுல்லாக போடுங்க. நீங்கள் ஏற்கனவே பார்த்த ஒரு க்வெஸ்சனை வேறு ஒரு மேட்ச்லேயோ வேறு ஒரு கூட்டுலையோ எங்கேயோ வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ தெரியாத ஒரு சில க்வெஸ்சனுக்கு பின்னாலே வந்து ஆன்சர் இருக்கும், நம்ம அதை வச்சு ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ தெரியல அப்படிங்கிறனால நீங்கள் வந்து அந்த இடத்துலையே சும்மா ஒரு குருட்டாம்போக்கில் ஒரு ஆப்ஷனை மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னால் ஆன்சர் தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து மாற்ற முடியாது. ஸோ வந்து எல்லா க்வெஸ்சனையும் ஒன்ஸ் பார்த்து முடிக்க வரைக்கும் தெரியாத க்வெஸ்சனுக்கெலாம் வந்து ஆன்சர் பண்ணாதீங்க. ஜிஎஸ்க்கும் அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து ஆரம்பத்தில் ஒரு ஆர்டிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும், பின்னால் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து வேறு ஒரு க்வெஸ்சன் வேறு ஒரு மேட்ச்சில் அந்த ஆர்டிக்கல் வந்து கொடுத்துருப்பாங்க, அப்போ நீங்கள் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இதேமாதிரி நிறைய க்வெஸ்சன் பார்த்தோம் அப்படின்னா பின்னால் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ தெரியாத க்வெஸ்சனை நீங்கள் வந்து உடனே ஏதோ ஒரு தப்பாக ஆன்சரை மார்க் பண்ணாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி எல்லா க்வெஸ்சனையும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆன்சரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், பெருமாள் திருமொழி இந்த நூலோட ஆசிரியர் யார், இதான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ பொதுவாகவே வந்து பெருமாளை ஏன் கும்பிடுவாங்க அப்படின்னா, பெருமாள் அப்படின்னா வெங்கடாச்சலபதி, அதிக காசு வேணும், செல்வம் வேணும். ஏன்னா வந்து பெருமாள் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு பணக்கார கடவுள் அப்படிம்பாங்க. அதனால் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட குலத்துக்கே அவங்க வம்சத்துக்கே பார்த்தோம் அப்படின்னா சொத்து சேர்க்குற மாதிரி வந்து கும்பிடுவாங்க. அப்போது வந்து அவங்க குலத்துக்கே சேர்க்குற மாதிரி பெருமாள் எது கும்பிடுறாங்க, அவங்களோட குலத்துக்கே காசு சேர்க்குற மாதிரி, குலத்துக்கே சேர்க்குற மாதிரி குல சேகர. நீங்கள் ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ பெருமாள் திருமொழி அப்படின்னா குளத்துக்கே காசு சேர்க்குற மாதிரி, குல சேர்க்குற மாதிரி. ஸோ நீங்கள் பிரித்து சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் வந்து ஞாபகம் வரும். அப்போ பெருமாள் திருமொழி இந்த நூலோட ஆசிரியர் வந்து குல சேகர, குளத்துக்கே காசு சேர்க்குறான் பெருமாளை கும்பிட்டு, குல சேகர ஆழ்வார், அவ்வளோதான். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பனை என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா மூங்கில். ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒவ்வொரு செய்யுள்ளையுமே வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கான அர்த்தம் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ஆல்ரெடி அந்த நூல் வழியெலாம் கட் பண்ணி கொடுத்த அந்த PDF-லே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சொல்லும் பொருளும் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ மொத்தம் ஒரு 100 பக்கம்தான் இருக்கும். அந்த 100 பக்கத்துலேயே உங்களுக்கு தமிழில் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான விஷயமும் வந்து கவர் ஆயிரும். ஏற்கனவே PDF கொடுத்துருக்கோம் சேனலில், PDF மெட்டீரியல் பிளேலிஸ்ட் அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லா PDF-மே அங்கே வந்து இருக்கும். எதெல்லாம் வேணுமோ எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து இந்த க்வெஸ்சன் பாருங்கள், நம்ம இதையும் லாஸ்ட்டாக போட்ட அனலிசிஸ் வீடியோவில் வந்து இதே சேம் க்வெஸ்சன் வந்து பார்த்துருந்தோம். இது வந்து மறுபடியும் இன்னொரு எக்ஸாம்லையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினனாக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் அம்பேத்கர். ஸோ நம்ம இதுக்கான ஷார்ட்கட்டோடு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அம்பேத்கர் வந்து ஒரு பத்திரிக்கை வந்து வெளியிடுவார். அந்த பத்திரிக்கை பேர் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் போன வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும். கீழே கமெண்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வந்து அந்த பத்திரிக்கையோட பேருக்கான அர்த்தம் பார்த்தோம் அப்படின்னா ஊமைகளின் குரல் அப்படிம்பாங்க. ஸோ அப்போ ஊமைகளின் குரல் இல்லைனா பேச்சற்றவர்களின் குரல் அப்படிம்பாங்க. ஸோ அதோட ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து அம்பேத்கர் தான். அப்போ நம்ம வந்து அதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா வந்து அம்பேத்கர், பெரியார், காந்தி இவங்களை பற்றின க்வெஸ்சன்லாம் வந்து அதிகமாக இருக்கும். இவங்க சொன்ன கோட்ஸு, இவங்க சொன்ன கூற்று இதை பற்றியும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிகமாக வந்து கேட்பாங்க. அடுத்து பாருங்கள், தலைவர்களை உருவாக்குபவர் என்று சிறப்பித்து அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வந்து காமராஜர். நம்ம வந்து காமராஜரோட கதையை வந்து படிச்சிருக்கோம். அவர் வந்து லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி அவங்க எல்லாத்தையும் பிரதமராக வந்து ஆக்குவார். அவருக்கே பார்த்தோம் அப்படின்னா பிரதமர் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கும். ஆனால் அவர் வந்து அவர் ஆகாமல் மற்றவங்களை வந்து ஆக்குவார். அதனால தான் இவரை வந்து தலைவர்களை உருவாக்குபவர் அப்படிங்காங்க. ஸோ காமராஜரை பற்றின கேள்வியும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து யூனிட் 8 பேஸ் பண்ணி நிறைய வந்து கேட்பாங்க. அதே மாதிரி யூனிட் 9-லையும் பார்த்தோம் அப்படின்னா இவர் பேஸ் பண்ண ஸ்கீம்ஸ் அதெல்லாம் வந்து கேட்பாங்க. ஓகே, அப்போ வந்து தலைவர்களை உருவாக்குவார் அப்படின்னா ஒருத்தருக்கு பிரதமர் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடச்சும் அவர் ஆகாமல் வேறு 2 பேர் வந்து ஆக்கியிருப்பார். அப்போ அவர் யார், காமராஜர். ஈஸியாக நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம்.
அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா அம்பூஜம்மாள். நம்ம வந்து வரலாறில் ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு டாபிக் வீடியோ வந்து கொடுத்துருப்போம், ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பை உமன், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு. அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த அஞ்சலை அம்மாள், அம்பூஜி அம்மாள் அவங்கள பற்றிலாம் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதில் நம்ம வந்து இதையும் சொல்லியிருப்போம், காந்தியடிகளோட தத்தெடுப்பு மகளாக வந்து யாரை செல்லமாக அழைக்காங்க அப்படின்னா அம்பூஜி அம்மாள் அவங்களாம் வந்து சொல்லுவாங்க, அவங்க தான் வந்து தத்தெடுப்பு மகள் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் ஓவரால் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் என்னென்ன டாபிக்லாம் முக்கியம், இந்த மாதிரி எல்லா அனலிசிஸ் வீடியோவும் கண்டினியூஸாக போட்டே வரோம். கீழே கமெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மற்ற வீடியோட லிங்க் வந்து இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து இருக்கும், அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா வந்து அதுவும் பாருங்கள். நம்ம வந்து இது போக தமிழில் செய்யுள், அதுக்கப்புறம் ஷார்ட்கட் எல்லாமே வந்து போட்டிருப்போம், மற்றலாம் பார்க்கல அப்படின்னா அதுவும் பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.